பொங்கல் பரிசு தொகுப்பில் நூறு கிராம் ஆவின் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆவிண்ணையும் சேர்த்து வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பழனியில் சாமி தரிசனம் செய்ய வந்தபோது கூறினார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று பழனி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்த பிறகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது பால்வளத்துறையில் கொள்முதல் செய்த பாலுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும் வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கும் பரிசுப் பொருட்கள் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நூறு மில்லி ஆவினையும் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டாதான் அங்கம் வகிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் அதே போன்று பழனி முருகன் நவபாஷான சிலையை செய்த சித்தர் போகரை ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆன பிறகும் மறக்காமல் வழிபடுவது போல் ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் எம்ஜிஆரை மறக்காமல் அரசியலுக்கு வரும் அனைவரும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்வார்களே தவிர கருணாநிதி ஆட்சி அமைக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் என்றும் கூறினார் மேலும் நடிகர் ரஜினிகாந்த் போல வெளிப்படைத்தன்மை உள்ள நல்ல மனிதர் யாரும் இல்லை அவரது உடல்நிலை மற்றும் குடும்பச் சூழலை கருத்தில் கொண்டு அவர் அரசியலில் இருந்து விலகுவதாக எடுத்த முடிவை மனதார ஏற்கிறேன் என்று கூறினார் ரஜினிகாந்த் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அவர் அரசியலுக்கு வராவிட்டாலும் ஆன்மீக வழியில் நடக்கும் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் யாரும் ஆன்மீகத்தை விமர்சனம் செய்து கேலியும் கெண்டலும் செய்யும் திமுகவிற்கு எக்காலத்திலும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார்